மூன்று நாயன்மார்கள் வரிசையில ஐம்பத்தி எட்டாவதா மங்கையற்கரசியார பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் சோழ மன்னருடைய பிறந்து பாண்டி நாட்டு மன்னரான நின்ற சீர் நெடுமாறன மனம் புரிந்தவர் தான் சிவபெருமான் மீது அரும்பக்தி கொண்டு சைவத்துல திரைத்தவர் தான் அடியார்களை போற்றுனாங்க தன்னுடைய கணவரான நெடுமாறர் சைவத்தை விட்டு சமணத்தை தழுவியது கண்டு மனம் வருந்து மங்கையர்க்கரசியார் தம்முடைய அமைச்சரான குலச்சிறையாருடைய உதவியாளர் திருஞான சம்பந்த பெருமான மதுரைக்கு வரவழைத்தாங்க சமணர்களோடு வாதம் புரிய செய்து மன்னரை சைவம் தழுவ செய்தாங்க அதுக்கப்புறமா தன் கணவரோடு சேர்ந்து சிவபெருமானுக்கும் அடியவர்களுக்கும் பல திருத்தொண்டுகள் புரிந்து கடைசியா சிவலோகம் அடைந்தாங்க